தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் G20 தலைமைத்துவத்தின் இணையதளத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. லட்சணை மற்றும் கருப்பொருளையும் வெளியிடுகிறார். பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உலகளாவிய திட்டம் உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும். மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தல். ஏற்றுமதியை அதிகரிக்க தனித்திறன் கொண்ட தயாரிப்புகளை உருவாக்க வேண்டும். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 15 பேரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு நிலை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.